Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு நம்ம கருப்பு கோழி, அதாவது கடக்நாத் காளிமாசின்னு சொல்லக்கூடிய கோழியை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக்நாத் காளிமாசி, கருப்பு கோழி, இந்த மூணு பேர்களும் கொண்ட கருப்பு கோழி. அதாவது இந்த கோழியில் வந்து பொதுவாக இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா அதோட கண், பீக்கு, அதோட பாதம், அதுவும் இல்லாமல் அதோட சதைகள் எல்லாமே வந்து கருப்பான கலரில் இருக்குது. இது கம்ப்ளீட்டான ஒரு கருப்பான கோழி. ஏன் இது கருப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உடம்புல மெலமின் ஜாஸ்தி. மெலமின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கோழிக்கு கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்குது. மெலமின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கொழுப்பே கிடையாது. ஒரு கோழியில் 0.73% இருந்து 1.35% வரைக்கும் தான் வந்து கொழுப்பே இருக்குது. இதே நீங்கள் மற்ற கோழிகளை பார்த்தீங்கன்னா 13% இருந்து 25% வரைக்கும் கொழுப்பு இருக்குது. பொதுவாகவே நான்வெஜ் ஐட்டம்லேயே வந்து ஓரளவுக்கு கொழுப்பு கம்மியான ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் தான். அதுலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான கொழுப்பு உடையது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக்நாத் கோழி. இந்த கடக்நாத் கோழியில் கொழுப்பு மட்டும்தான் கம்மியாக, அதுக்காக தான் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது ஹை இன் ஆன்டிபயாட்டிக்ஸ், ஹை இன் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ ஹை இன் அயன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இரும்பு சத்தும் அமினோ ஆசிட்ஸும் ஒரு நான்வெஜில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட உங்களுக்கு முருங்கைக்கீரையில் இருக்கிற அயன் சக்தி இந்த கோழியில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணும். உங்களோட ஃபர்டிலிட்டியோட, அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபர்டிலிட்டிக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் B1, B2, B6, B12 அப்படின்னு நிறைய விட்டமின்ஸும் இதில் இருக்குது. இந்த கோழியை சாப்பிட்டா ஹெல்த்தியான ஐசைட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த கோழியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட் வந்து ஒரு கிலோ வந்து 900 ரூபீஸ் இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. இதோட ஒரு முட்டையோட விலை 40 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஒரு இந்தியன் பிரீட். இது எந்த நாட்டிலையும் உலகத்துலேயோ கிடைக்காது, நம்ம இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பிரீடு. பட் ரொம்பவே மற்ற நாடுகளில் பாப்புலர் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி என்னென்னா, கவர்மெண்ட் இதை வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. 2018 செப்டம்பர் மாதத்தில் கவர்மெண்ட் ஜிஐ சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து இந்த கோழி பிரீடுக்கு மட்டும்தான் அந்த மாதத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்குற கோழி. இதில் அவ்வளோ நல்லது இருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி தான் வந்து பாசிட்டிவாக இவ்வளோ தூரம் வெளியில் தெரிஞ்சிருக்கு. பட் நிறைய சித்த மருத்துவர்கள், நிறைய உமாமை மருத்துவத்தில் வந்து இந்த கோழி பிரீடை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆண்மை கோளாறுகள், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கோழி சாப்பிட்டா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு அந்த பெயினில் இருந்தோ இல்லை அந்த பிரச்சனைகள் இருந்தோ உங்களுக்கு ஈஸியாக வந்து நீக்க வருது. இந்த கோழி சமைக்கிறத பார்த்தீங்கன்னா சுத்தமாக கொழுப்பு இருக்காததுனால இதில் வந்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நேச்சுரலாக நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் நார்மலாக வந்து ஒரு நாட்டுக்கோழி வந்து 1/2 hour குக் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக 1 hour ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது டைம் எடுத்து தான் குக் பண்ணும். பட் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நார்மல் சிக்கனில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறீங்களோ எல்லா ரெசிபீஸும் பண்ணலாம். ஒன்ஸ் குக் ஆன உடனே சிக்கனோட டேஸ்ட் தான் இதுலேயும் இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா குக் ஆன உடனே கிரேவி அப்படி கருப்பாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த சிக்கனோட பீஸ் மட்டும் கொஞ்சம் கருப்பாக தெரியும். மற்றபடி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பர்ன்ட்டான சிக்கன் மாதிரி தான் தெரியும். இது கோழி மட்டும் இல்லைங்க, அதோடய முட்டைகளும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதுதான் இருக்கும் எல்லா நாட்டுக்கோட்டை முட்டைகளை போலவே இதையும் நல்ல கொழுப்பு வந்து நிறைஞ்சிருக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற முட்டைகளை விட இதில் வந்து அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது. பிரசவத்திற்கு பிறகு வரும் தலைவலி, ஆஸ்துமா, சிறுநீரக வீக்கம் போன்றவைக்கு இந்த முட்டை வந்து சிறந்த மருந்தாக சொல்லப்படுறது. சென்னை மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த வாட்டி கோழி வாங்க போகிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த கோழியை வாங்கி ட்ரை பண்ணி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க ஃபீட்பேக்கையும்
எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்போதான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குற மற்ற பீப்புளுக்கும் கீழே இருக்க உங்கள் கமெண்ட்ஸையும் பார்த்தாங்கன்னா ஓகே மித்தவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க இது நல்லா இருக்குங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, என்னோடய சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.